வணக்கம் பகலி. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சென்னையில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்து காணப்பட்ட நிலையில் அண்மை நாட்களாக தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் தினசரி பாதிப்பு 2000 கடந்து பதிவாகியும் வருகிறது. இந்நிலையில் தான் சென்னை பெருநகரில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான மார்க்கெட் பகுதிகள், அங்காடிகள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பூங்காக்கள் மற்றும் ஏனைய பொது இடங்களில் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், பொது இடங்களில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு நேற்று முதல் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1931 படி 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, மாதத்தின் ஒவ்வொரு 2வது வாரமும் அனைத்து அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சிறார் திரைப்படங்கள் திரையிடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், குழந்தைகள் பார்ப்பதற்கென்று தரமான திரைப்படங்கள் உலகெங்கும் வந்து கொண்டிருக்கின்றன. நம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அவையெல்லாம் எட்ட வேண்டாமா? தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை இப்படி யோசித்ததன் விளைவுதான் இன்று சிறார் திரைப்பட விழாவாக உருவெடுத்துள்ளது என கூறியுள்ளது. மூன்றாவது, தேர்தல் வாக்குறுதியின்படி பேரூராட்சிகளில் 500 கலைஞர் உணவகங்கள் விரைவில் திறக்கப்படும் என அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்துள்ளார். உணவுத்துறைக்கான 2000 கோடி மானியத்தை விடுவிக்க மத்திய உணவுத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தி உள்ளோம் எனவும் அமைச்சரான சங்கரபாணி கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு, கிண்டி ரயில் நிலையத்தில் ஜூலை 8-9 பராமரிப்பு பணி காரணமாக இரவில் இயக்கப்படும் 13 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. ஜூலை 8 இரவு 11 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயும் அறிவித்துள்ளது. இரவு 10:25 புறப்படும் தாம்பரம் சென்னை கடற்கரை புறநகர் ரயிலானது ஜூலை 8 ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு, தமிழகத்தில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கில பாடவேளைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாரத்திற்கு 7 தமிழ் ஆங்கில பாடவேளைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் 6 குறைக்கப்பட்டுள்ளது. பழைய நடைமுறைப்படி வாரத்திற்கு 7 பாடவேளை என்பது உறுதி செய்ய பெற்றோர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். 10 மற்றும் +2 தேர்வில் மாணவர்கள் பலர் தோல்வியடைந்த நிலையில் பாடவேளை குறைப்பால் தற்போது மாணவர்களும் அதிர்ச்சியடைந்தும் உள்ளனர். கடைசியாக 6வது அறிவிப்பு மற்றும் கடைசியான அறிவிப்பு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகங்களிலும் 2வது மற்றும் 4வது வெள்ளிக்கிழமைகளில் வேலைவாய்ப்பு வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 2வது மற்றும் 4வது வெள்ளிக்கிழமைகளில் 1000 கணக்கான இளைஞர்கள் தனியார் துறையில் பணி நியமனம் பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் தான் சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு அலுவலகங்களுக்கும் இணைந்து 8-7-2022 அதாவது நாளை வெள்ளிக்கிழமை அன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 6 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.